தந்தை மகன் துயாமே என் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாமையின் புழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலியானது அம்லூர் பொம்மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாசைக்காகவும் சிவராஜன் ஜான்சை குழந்தை வர வேண்டியும் சந்தீப் ராஜன் லூர்து மனமாற்ற பெறவும் நன்றாக ஒடிக்கவும் அருள் சகோதரி மரி அந்துவானித் ஆண்மையிலை பாசைக்காகவும் டேனியல் தாம்சன் ஆறாவது பிறந்த நாளில் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும் வேதமுத்து மோட்சமேரி வேதவத்தினம் மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்களுடைய ஆண்மையிலை பாசைக்காகவும் ஜெயமேரி கிளமண்ட் அமலதாஸ் மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மையிலை பாசைக்காகவும் புஷ்பநாதன் அடைக்கிளமேரி குழந்தை நன்கு பிறந்தமைக்கு நன்றியாகவும் ஆரோக்கியசாமி சுசீலா மேரி உடல் நலன் வேண்டியும் பிலவேந்திரன் வீடு நன்கு கட்டி முடிக்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெயராஜ் ஜெனிஃபர் லியோ பாக்கியராஜ் மீனா ஐந்தாவது திருமண நாளில் நன்றி அறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் ஆரோக்கியராஜ் ஆண்டனி ஏழாவது திருமண நாளில் நன்றி அறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளை மாசிறையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லா வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மற்ற ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை நீ அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் என் பெரும்பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடு இல்லாமல் இறைவன் நம்மை திறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மறைப்பணியாளரான புனித பெர்தினாதிற்கு இயேசுவின் திருப்பெயர் மீது மிக சிறந்த அன்பையும் நற்செய்தியை போதிப்பதில் தனிய ஆர்வத்தையும் அளித்தீரே. அவருடைய வேண்டுதலாலும் எடுத்துக்காட்டாலும் உந்தப்பட்டு நாங்கள் அன்பினால் பற்றி எறியவும் உமது மாண்பினை பிறருக்கு எடுத்துரைக்கவும் செய்தருளும் உமோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோ.
முதல் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9 முதல் 12 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்கினாலும் பொறுமையை கடைபிடித்தாலும் ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளராத மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கின்றோம். யோபுவின் தளராத மனதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றிற்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகையின் மீதும் மண்ணுலகையின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறே செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநாட்டியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடும், அவரை கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உம் நோய்கள் எல்லாம் குணப்படுத்துகின்றார். அவர் உம் நோயை படுங்குழியிலின்றி மீட்டெடுக்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றும் சினம் கொள்ளவும் மாட்டார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தனக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மன்னகமின்றி விண்ணளவும் போன்ற உயர்ந்ததாகும். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு தம் குற்றங்களை மன்னித்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால்
கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது வாழ்வுதர் கிறிஸ்துவின் அச்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைக்கு இணங்க திருமண இணைப்பில் இணைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு அந்த திருமண இணைப்பிற்கு விசுவாசமுடனும் நம்பிக்கையுடனும் பிரமாணிக்கத்துடனும் வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடானது அழைப்பு கொடுக்கின்றது. இது திருமணம் என்ற உடனே நான் சாமியார் அவரையும் சேர்த்துக்கிறார் என்று நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். நானும் ஏதோ ஒரு விதத்தில் அல்ல, மாறாக கிறிஸ்துவை திருச்சபையை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு விசுவாசத்துடனும் பெருமாணிக்கத்துடனும் என்னுடைய வாழ்வில் இருக்கின்றேன் என்று நானும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கணவன் மனைவி மருத்துவமனைக்கு சென்றார்கள். மனைவிக்கு ஏதோ பிரச்சனை, உடனே அவரை பரிசோதித்த மருத்துவர், வாமா என்னுடைய அறைக்கு வாங்கள், உங்களை நான் பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த பெண்மணியை அழைத்தார். உடனே அந்த பெண்மணியானவர் மருத்துவரிடம், டாக்டர், நான் உங்களோடு வருகின்றேன், நான் உங்களோடு வர வேண்டும் என்றால் என் கணவரோடு பேசி கொண்டிருக்கின்ற அந்த நர்ஸும் உள்ளே வர வேண்டும் என்றார். உடனே மருத்துவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஏன்மா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். உடனே அந்த மனைவியானவள், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டர், ஆனால் என்னுடைய கணவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினாராம். இயேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இதுதான் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினுடைய ஒரு யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திருமண உறவுக்கு புறம்பான உறவு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இறைவனால் இணைக்கப்பட்ட அந்த திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் திருமண வார்த்தை வாட்டின் பொழுது கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்விலே இறுதி வரை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் மனிதர்களால் இது நிகழ்வதல்ல, மாறாக இறைவனால் நிகழ்ந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே இறைவனுடைய புனிதமிக்க அந்த உறவினால் இணைக்கப்பட்ட அந்த திருமணம் என்னும் திருவரு சாதனத்தின் வழியாக இணைக்க பெற்ற நீங்கள் எவ்வாறு அந்த புனிதத்தன்மையோடு அந்த பிரமாணிக்கத்தோடு அந்த திருமண உறவில்க்கு நீங்கள் சான்று பகர்கின்றீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். எனவேதான் இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயரும் சதுசேயரும் வந்து மனவிலக்கு பெறலாமா என்ற கேள்வியை கேட்ட பொழுது, இந்த படைப்பின் தொடக்கத்தில் எவ்வாறு இறைவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்றும், அது இறைவனுடைய திருவுளம் என்றும், எந்த ஒரு சக்தியும் அவர்களை பிரிக்கக்கூடாது என்று பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அத்தகையதொரு புனிதமிக்க உறவில் நாம் எத்தகையதொரு பிரமாணிக்கத்தோடு இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். என்னை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக மடி ஜபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித சியன்னா பெர்தினாவுடைய விழாவில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கும் எங்கள் ஆண்டவருடைய பாடுகளின் நினைவாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலிக்கேற்ப தியாக வாழ்வு வாழ செய்தருளும் எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, ஏற்று வாழும் எல்லாமல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித சியன்னா பெருதினாவினுடைய பெருதினால் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்கு உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடம் அளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முதல் ஆட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, பரிசுத்த 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 முதுமகிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களில் ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே உசானா. வானக தந்தையே, நிறுவையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமெனே உமை ஒன்று ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரெண்டு செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவர் நியவின் கிண்ணத்தை எடுத்து நண்டு செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே மறுமலமும் உமது மரணத்தை அறிக்கையிடும் என்றோ
ஆகவே இறைவானாகல் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு உப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண என்று உழையும் பெரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம் இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆனந்தராயர் என ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும் தந்தையே தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த வழியிலே பங்கெடுக்கின்ற உடைய மக்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம் தங்களுடைய இயலாமையின் காரணமாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து அவர்கள் பங்கெடுக்கின்ற இந்த வழியின் வழியாக உடைய திருப்பாதத்திலே அவர்கள் ஏறெடுக்கின்ற எல்லா ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீதாமே கனிவிடுக நோக்கி உடைய பிள்ளைகளுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துமாறும் என்று ஆடுகின்றோம் மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் உடன் பிறந்தோர் நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை அவருடைய கணவர் புனித சுசையப்பர் புனித அப்போஸ்தலர் என் அன்னையாம் திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித சியன்னா பெருதினான் இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருளே உமை சாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம் பொறுத்தருளும் எங்களை சோதனையில் வேண்டாமேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமையும் என்று ஆடுகின்றோம் மதிய ரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்குமும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முதிருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தளத்தில் உள்ளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம் இதோ இறைவனின் சிமரி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவர் இவ்வாறு தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாரோ விசுவாசம் கொண்டிருந்தாரோ
பிரமாணிக்கத்துடன் தந்தைக்கு அடிபணிந்திருந்தார். அதேபோன்று திருமண இணைப்பிலே இணைக்க பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் விசுவாசத்தோடும் பிரமாணிக்கத்தினோடும் வாழ வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்தலை பங்கெடுக்க வந்திருக்கின்ற நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள். காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
இரக்கமிக்க இறைவா புனித சியன்னா பெருதினாந்து நற்செய்திக்காக அயராது உழைத்து தம் வாழ்வையே அர்ப்பணித்தார். இவ்வழியின் ஆற்றலினால் உம்மொழியர்களாகிய எங்களை உண்மையான விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி நாங்கள் அதை எங்கும் சொல்லாலும் செய்யலாலும் அறிக்கையிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இனிய உன் நாமம் போதினம் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதினம் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினமேலா தாயுமினே தமியோ திரவியமே. கருத்துகளுக்காகவும் திருப்பலின் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனே மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
मरियामें सकल सकले पिता सुदन परसतावीन पेराले आमें मरिये वाड़ गए।